ஹாய் காய்ஸ், வணக்கம். இங்கே பாருங்கள், இந்தியன் ரேட் ஸ்னேக். ஸோ இது பார்த்தீங்கன்னா கோலுப்ராய்டு இனத்தை சார்ந்தது, சாரே பாம்பு. அதாவது பார்த்தீங்கன்னா இது விஷமற்றது, இது விஷம், சுத்தமாக விஷமே கிடையாது. வாலில் அடித்தா விஷம்னு சொல்லுவாங்க, கடிச்சால விஷம்னு சொல்லுவாங்க, இது எதுலேயுமே விஷம் இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்சற்ற இனத்தை சார்ந்தது தான். எப்படி இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி இருக்கும் மேக்ஸிமம். ஸோ பாம்புகள்ங்கிறது வந்து நம்ம இயற்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் பாம்புகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிருங்க. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ நான் கையாளுற மாதிரி யாரும் கையாளாதீங்க, எந்த ஒரு பாம்புமே சரி. நல்லா கொஞ்சம் பாம்புகளை பற்றி தெரிஞ்சவங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கையாளுங்க பாம்புகளை. ஏன்னா எது விஷ பாம்பு எது விஷமெற்ற பாம்புன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி இருக்கும். ஹலோ சொல்லுங்க. ஸோ இது கடித்தாலும் பார்த்தீங்கன்னா விஷம் கிடையாது, வேற 20 நிமிஷம் கடிச்சாலும் விஷயம் கிடையாது. ஸோ நம்ம இயற்கைக்கு வந்து பாம்புகளை தயவு செஞ்சு பார்த்தாலும் சரி அடிக்காதீங்க, விட்டுருங்க அதை. ஏன்னா ஸோ இந்த பாம்புகளால் தான் எலியோட கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப கட்டுப்பாட்டில் இருக்குது. இல்லைன்னா எலிகள் பார்த்தீங்கன்னா காட்டில் பெருக்கெடுத்துற அளவு இல்லாமல், ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பயிர்களை நாசமாக்கிடும். இந்த பாம்புகள் இந்த மாதிரி விஷமற்ற பாம்புகள் எலிகளை சாப்பிடும், அதனால் பார்த்தீங்கன்னா எலிகளோட எண்ணிக்கை கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ இதை நம்ம விட்டுறலாம். ஸோ இந்த பாம்பை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுறலாம். ஏன்னா பாம்புங்கிறது வந்து இயற்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த இந்த பாம்பு இல்லை, எந்த பாம்புமே சரி பார்த்தா அடிக்காதீங்க. உங்களுக்கு அதாவது உயிருக்கு ஆபத்துங்க பொசிஷனில் அது உங்களை கடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடிச்சிருங்க. மற்றபடிக்கு எந்த பாம்பையும் நீங்கள் தும்புறத வேண்டாம், அடிக்க வேண்டாம். ஸோ அதுவாக இருந்தால் அதுவாக போயிடும். ஸோ இந்த பாம்பை நம்ம விட்டுறலாம்.